KVP families, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாத்தீங்கன்னா பானிபூரி வந்து நம்ம ரெடிமேட்டா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி மிக்ஸ் இருக்குல்ல அதை வந்து நான் வாங்க போறேன் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என்ன பார்த்தீங்கன்னா பானிபூரி சேலஞ்ச் பண்ண போறோம். கன்ஃபேஷன் இருக்கான். ஸோ வாங்க நம்ம போயிட்டு கீழே நம்ம ஃப்ரெண்டு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம போயிட்டு இன்னைக்கு பானிபூரி சாப்பிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பானிபூரி மிக்ஸ் தான் வாங்கிட்டு வரப்போம். அது ஏதோ சம்திங் ஆச்சு, பானிபூரி மிக்ஸாக 40 rupees ஆகாது. அது வாங்கிட்டு வந்து வச்சு இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப லைட் டிம்மாக இருக்குது. இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பானிபூரி மிக்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 400 grams வந்து பாயில்டு பொட்டேட்டோ வேணுமா, அப்புறம் 2-3 ஆனியன்ஸு, 50 MP pieces. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 50 பூரி இருக்குமா. இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 400 gram பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2-3 வெங்காயம் சந்தரக்கெலாம் பண்ணுறதுலாம் டைம்லேயே செட் ஆகாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துலயே அவங்களை கொடுத்துருக்காங்க பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சரி ஓகே, அப்படி எடுத்துட்டு இது பிரிச்சுக்க அப்புறம் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் உள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பானிபூரிஸ் அந்த பூரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கே போல். அப்புறம் இப்படி எடுத்துனா இது வந்து நான் ஃபேமிலி பேக் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு 60 rupees. இதில் மினி பேக் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 40 rupees தான் வரும். இதை வந்து பெஸ்ட் அப்படி போடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கீழே வந்து இது வந்து டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த உருளைக்கிழங்கு பொடி செய்வோம்ல அந்த மசாலா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் சட்னி, இதுவும் அந்த மசாலா தான். ஸோ நம்ம வந்து உருளைக்கிழங்குலாம் பண்ண மாட்டோம், ஆனாலும் இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இந்த ரெண்டு சாஸ் ரெண்டு தண்ணி மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம், ஆனாலும் வந்து இந்த ரெண்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கடாய், இந்த மாதிரி ஒரு குட்டி கடாய் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து டமால் டிபில்னு பற்ற வைக்கிறோம். வேகலாம் பத்திரிச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பேக் வந்து மாசா கெத்தாக ஓப்பன் பண்ணுறோம். ரசம் எடுக்காங்க, ரசம் பார்த்து மாசா கேட்டால் பார்த்தீங்கன்னா போகணும் தான். ஐயோ மிஸ்டே ஒரே திரி வந்துருச்சு. வா உள்ள பார்த்தீங்களா எவ்வளோ பூரிஸ் கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்கு பார்க்கவே. என்னடா இது குட்டி குட்டியாக கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அப்படி கட்டி விட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கணும். எம்மே இப்போ இந்த எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ் பண்ணி எங்கள் அம்மா அதுலேயே என்னை மாட்டி வளர்த்துருவாங்க. ஆ நல்லா இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். ஐயோ அம்மா காயிறது தெரியும். ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பூரியை பார்த்தீங்கன்னா ஒன்றா போடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே நல்லா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிட்டு வருது. அப்படி ஐயோ அம்மா ஒரு ரெண்டு மூணு பூரியாக போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டிதான். கம்மியாக வருது. ஐயோ அதில் ஒன்று அமைஞ்சிருச்சே. வந்துரு 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 வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து கேஸை ஸ்லிம் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வரும். நல்லா தலைவர் தீஞ்சு பெறுவாப்பில். வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம 50 பூரியை தேய்ச்சி முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சில பூரி பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பாதியிலே உடஞ்சி உடஞ்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பூரி வந்து செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த மசாலா தண்ணி அதாவது அந்த பானியை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் சட்னின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்வீட் சட்னி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கணும். பாத்திரத்தில் க்ரீன் சட்னியும் ஊக்கி இப்படி வச்சு சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு பேக்கெட் பேக் பண்ணுவோம். எனக்கு எனக்கு ஸ்வீட்டாக அவ்வளோ பிடிக்கும், காரம் சுத்தமாக பிடிக்காது. நெக்ஸ்ட்டு அப்படி கொட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட்ஸ்
இது பார்த்தீங்கன்னா மின்ட் சட்னி. இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மின்ட் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால வந்து ஏன்னா காரம் நிறைய சாப்பிடுவோன்றதால அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மின்ட் சட்னி ரெண்டு கலந்து தான் அடிப்போம். அது வேற ஆனால் அது கொஞ்சம் நம்ம ஒரு குண்டை அது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஏங்கிறாங்க மருதன் என்ன கலர்ல வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்ல கட்டி பிடிச்சிடும். பானிபூரி சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சேனல்ஸ்க்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து பானிபூரியை பிரிச்சுக்கலாம். இதில் வந்து 50 இருக்குன்னு சொன்னாங்க. இதில் வந்து 50 பூரி இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பொறிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா பானி பூரி எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பூரியை பிரிச்சுக்கலாம். இந்தா உனக்கு ஏக் தேரா ஏக் மேரா தோ தேரா ரோ மேரா தீன் தேரா தீன் மேரா 50-50. இப்போ வந்து எனக்கு ஆறு அவனுக்கு ஆரம்பிச்சு 7 8 9. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியா 3 வலிக்குது. உண்மையிலே நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளேவரில். இந்த பூரியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வாயில் வச்சவொடனே கரையுதுங்க டக்கு டக்குமே. பட் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் பண்ணிட்டு ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாமா? ஐயோ
பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும் யாரு தள்ளி விட்டா தள்ளி விட்டா உரைகிறா எல்லாம் மாட்டான். இது ஒரு பானிபூரி பானியா பானிபூரியா பள்ளி முட்டாயா அடிக்கும் போது உண்மையில சாம்பார் டேஸ்ட்டுங்க அல்டிமேட் டேஸ்ட். ஹைலைட் என்ன விஷயம்னா ஓட்டை போட்டு என் கை பாருங்க அது மேலே. ஸோ இவ்வளோ பானி வந்து நிறையவே இருக்கு. இதே மாதிரி இன்னும் செட்டு கூட போட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது பானி. ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சம்மியா ஆனா ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் முடிச்சோம். நானும் முழுங்கிட்டேன் போய் காட்டு பாருங்க தட்டி விட்டேன் நான் முடிச்சிருப்பேன். மக்களே ஒத்துக்காதீங்க நடுவில் பார்த்தீங்கன்னா தொண்டை அரைச்சிருச்சு. பார்த்துக்கோங்க யார் தண்ணி போச்சு அவன் நான் தானே வின்னு தண்ணி குடிக்கிறாங்க மாட்டது யார் முதல்ல சீக்கிரமாக சாப்பிடலாம். ஓகே நான் 25 மணி போய் இவங்க 24 தரமாக செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணலான்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே வந்து வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறதில்ல, ஸ்கிப் பண்ணுறீங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பெல் பட்டனை உங்கள் பொண்ணான கையால் தம்மா தட்டி விட்டு அப்படியே கிளம்பிட்டே இருங்க. இந்த வீடியோ அதான் வீடியோ பார்த்துருக்கோம். ரொம்ப நன்றி. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேலஞ்சில் நெக்ஸ்ட் சேலஞ்சில் பார்க்கலாம். பாய்.